Satyabhama Institute of Science and Technology, Chennai. Vignesh, ஒடிசாவில் நேற்று மாலை 7 மணிக்கு இந்த கோரமான விபத்து நடந்தது இல்லையா? 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள், 900க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு கேள்வியா முன்வைக்கப்பட்டே இருந்துச்சு. தற்போது இந்த விபத்துக்கான காரணம் வந்துட்டு தவறான சிக்னல் கொடுத்ததுதான் காரணம் அப்படின்னு அண்மை தகவல் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றியில். அதனை இப்ப பார்க்கலாம். ஒரிசாவில் ஏற்பட்டுள்ள ரயில் விபத்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில், இதற்கான காரணமாக தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது அரசியல் ரீதியான காரணங்கள் உள்ளதா என மிகப்பெரிய விவாதங்கள் எழுந்து வரும் நிலையில், ரயில் விபத்துக்கான காரணம் என்னவென்று நேரடியாக நாம் பார்ப்போம். குறிப்பாக இப்போது நாம் ஒரிசா மாநிலத்தில் உள்ள பாலசோர் ரயில் நிலையத்தில் தான் இப்போ இருக்கிறோம். சரியாக 6:40 ஆகும் நிலையில சென்னையை நோக்கி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் அதிவேகமாக தற்போது நம்மை கடந்து சென்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருக்கிற ரயில் நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகனகா பசார் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் தான் விபத்து நேரிடப் போகுது. எனவே எப்படி விபத்து ஏற்படுது அப்படிங்கிறத நேரடியா சென்று நாம பார்க்கலாம். சென்னையை நோக்கி செல்லக்கூடிய கோரமன் எக்ஸ்பிரஸ் பகுனகா பஜார் ரயில் நிலையத்தை அடையும் போது 127 கிலோமீட்டர் மணிக்கு பயணிக்குது. அதே மாதிரி ஹவுரா எக்ஸ்பிரஸும் வந்து மணிக்கு 90 முதல் 95 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகமாக பயணித்து வருது. பாகனக பசார் ரயில் நிலையத்தில் ஒரு பக்கம் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மற்றொரு பக்கம் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலும் வந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் சரக்கு ரயில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட என்ஜின் தடம் முரண்டு நேராக சரக்கு ரயில் மேல மோதுது. மேலும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் உள்ள பின் பெட்டிகள் அனைத்துமே ஹவுரா எக்ஸ்பிரஸ்ல மோதுறதுனால ஹவுரா எக்ஸ்பிரஸ்ல உள்ள 4 பெட்டிகள் தடம் புரளுது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல 14 பெட்டிகள் உருக்குலைந்து போகுது. ரயில் விபத்திற்கான முதல் கட்ட காரணங்கள் மட்டுமே வெளியாயிருக்கிற நிலையில மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் உயர்மட்ட குழு ஒன்றை அமைச்சிருக்கிறாங்க. இந்த உயர்மட்ட குழுவை பொறுத்தவரையும் இவர்கள் விமான போக்குவரத்து துறையின் கீழ் இயங்குவாங்க. இவர்கள் நேரடியாக கள ஆய்வு நடத்த போறாங்க. வெக்டார் டயக்ராம் மற்றும் நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள சிக்னல்ஸ் போன்றவற்றை குறித்த ஆய்வுகள் நடத்தி முழுமையான அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரிசாவில் நடைபெற்ற இந்த கோர விபத்திற்கான காரணம் என்னவென்பது தெரிய வரும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.